एक्सरसाइज 2.12 क्वेश्चन नंबर 3 सॉल्व लॉग बेस 8 एक्स प्लस लॉग बेस 4 एक्स प्लस लॉग बेस 2 एक्स दैट इज इक्वल टू 11 क्वेश्चन सॉल्व अब कहें सॉल्व अब एक्स अंड वाई वैल्यू वर्क पड़ोस एक्स एक्सो वैल्यू नम वर्क पड़ो ओके सॉल्यूशन सो फर्स्ट क्वेश्चन एल लॉग बेस 8 एक्स प्लस लॉग बेस 4 एक्स प्लस लॉग बेस 2 एक्स दैट इज इक्वल टू 11 இப்போ நமக்கு இங்க பேஸ் எல்லாம் டிஃபரா இருக்கு அப்ப பேஸ் எல்லாம் சேமா நம்ம எக்ஸா கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னா பேஸ் ரூல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது லாக் ஏபிய நான் வந்து லாக் பிஏ அப்படின்னு எழுதணும் அப்படின்னா தட் இஸ் ஒன் டு பைல எழுதணும் ஓகே ஸோ தட் இஸ் ஃபார் த பேஸ் ரூல் நம்ம இதை அப்ளை பண்ணலாம் ஓகே அப்போ ஒன் டு பை லாக் எக்ஸ் 8 ஓகே நெக்ஸ்ட் ஒன் பிளஸ் ஒன் டு பை லாக் எக்ஸ் 4 ஓகே plus 1 divided by log x2 that is equal to 11 okay இப்போ பாருங்க பேஸ் எல்லாம் சேம் ஆயிருச்சு பட் மேல கூட வேல்யூ எல்லாம் டிஃபரா இருக்கு பட் எல்லாமே எப்படி இருக்கு பாருங்க 2 மல்டிபிளா இருக்கு ஓகே அப்ப இத 8 வந்து 2 கியூப் எழுதலாம் 4 வந்து 2 ஸ்கொயர் எழுதலாம் 2 பவர் 1 எழுதலாம் சோ சேம் அதே ஃபார்மட் நம்ம இங்க எழுதிக்கலாம் ஓகே அப்ப 1 divided by log x 2 cube plus 1 divided by log x 2 square plus 1 divided by log x2 that is equal to 11 okay so நமக்கு தெரியும் log n e power x னு இருந்ததுனா பவர்ல கூட x மல்டிபிள் எழுத முடியும் that is x log n a னு எழுத முடியும் okay this property இங்க அப்ளை பண்ணிக்கலாம் okay அப்ப பவர்ல கூட 3 மல்டிபிள் வந்துரும் 1 divided by 3 log x2 plus 1 divided by 2 முன்னாடி எடுத்து வந்தீங்க அப்படினா 2 log x2 plus 1 divided by இங்க எதுவுமே கிடையாது நீங்க डायरेक्टली அப்படியே எழுதிக்கலாம் log x2 that is equal to 11 okay இப்போ நாம இத சால்வ் பண்ணலாம் இங்க நான் என்ன கன்சிடர் பண்ணிக்கறேனா put log base x2 அப்படிங்கறத நான் a அப்படினு கன்சிடர் பண்ணிக்கிறேன் okay இப்போ a அப்படினு நாம ரீப்ளேஸ் பண்ணிடலாம் okay அப்ப எப்படி இருக்கும் பாருங்க 1 divided by 3a plus 1 divided by 2a plus 1 divided by a that is equal to 11 okay இப்ப பேஸ்ல கூட a-வ நம்ம காமனா எடுத்துறலாம் அப்ப 1 divided by a-வ காமனா எடுத்துட்டீங்க அப்படினா 1 divided by 3 plus 1 divided by 2 plus 1 that is equal to 11 okay a-வ ஆப்போசிட் சைடு எடுத்துட்டு வந்துருங்க 11 அப்படி ஆப்போசிட் சைடு எடுத்துட்டு வந்தறலாம் okay அப்ப எப்படி சேஞ்ச் ஆயிரும் that is 1 divided by 11 that is equal to a இங்க இருக்க கூடிய வேல்யூக்கு நாம என்ன பண்ணலாம் lcm எடுத்துக்கலாம் அப்ப lcm எடுத்தீங்கனா divided by 6 வரும் அங்க 6 வரணும்னா 2 ஆல் மல்டிப்ளை பண்ணனும் டினாமினேட்டர்ல 6 வரணும்னா 3 ஆல் மல்டிப்ளை பண்ணனும் டினாமினேட்டர்ல 6 வரணும்னா நம்ம 6 ஆல் மல்டிப்ளை பண்ணனும் ஓகே நெக்ஸ்ட் ஒன் இப்போ இத ஆட் பண்ணுங்க அப்ப ஆட் பண்ணீங்கன்னா 1 6 plus 3 plus 2 அப்ப ஆன்சர் வந்து 11 அப்ப 1 divided by 11 into 11 divided by 6 that is equal to a ஓகே இப்ப 11 11 கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 divided by 6 that is equal to a கொஸ்டின்ல சால்வ் அப்படினு கேட்டிருந்தாங்க அப்ப x ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணனும் நாம இங்க a ஓட வேல்யூ வர்க் அவுட் பண்ணிருக்கோம் அப்ப நாம இங்க கன்சிடர் பண்ணதை இங்க நாம ரீப்ளேஸ் பண்ணிடலாம் ஓகே அப்ப எப்படி இருக்கும் பாருங்க 1 divided by 6 equal to log x 2 இருக்கும் ஓகே இப்ப நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த log x வந்து நீங்க கேன்சல் பண்றேன் அப்ப கேன்சல் பண்ணனும் அப்படிங்கறனால போத் சைடு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x நாம அப்ளை பண்றேன் ஓகே அதாவது log x equal to y அப்படின இருந்தா இங்க நம்ம போத் சைடு இங்க என்ன பேஸ் இருக்கோ அதேவே நம்மனால என்ன பண்ண முடியும் எக்ஸ்பெக்டேஷன் அப்ளை பண்ண முடியும் ஓகே அப்ப log x 2 இங்க y ஆ இருக்கும் இப்போ x log x கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 2 is equal to xy இந்த ஃபார்மட் நம்மனால எழுத முடியும் அப்ப சேம் அதே மாதிரி நாம எடுத்துட்டு வரோம் இந்த லாக் ஆப்போசிட் டைரக்ட் எடுத்துட்டு வரும்போது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கும் இங்க பேஸ் x இருக்கிறதுனால x பவர் 1 divided by 6 equal to 2 மட்டும் இருக்கும் ஓகே அதாவது லாக ஆப்போசிட் சைடு எக்ஸ்பெக்டேஷன் நாம எடுத்துட்டு வந்திருக்கோம் ஓகே இப்போ பவர்ல கூட 1 divided by 6 ஆப்போசிட் எடுத்துட்டு வந்தலாம் அப்ப x equal to 2 பவர் 6 இங்க டிவைடர் பைல இருக்கிறது அங்க என்ன இருக்கும் மல்டிபிள் டைம்ஸா இருக்கும் அப்ப x ஓட வேல்யூ என்னவா இருக்கும்னா 2 பவர் 6 ஓட வேல்யூ 64 ஆ இருக்கும் ஓகே இப்போ நம்ம சால்வ்னு கேட்டிருந்தாங்க சோ அப்ப x ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் ஓகே